வெல்கம் டு என்பா மீடியா டெக். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ஜிஎல் பயன்படுத்தி எப்படி வெப்ஏஆர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வெப்ஜிஎல்னா என்னென்னு பார்த்துருவோம். வெப்ஜிஎல்லோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப் கிராபிக்ஸ் லைப்ரரி. இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ வந்து பயன்படுத்தி 2D அண்ட் 3D கிராபிக்ஸை வந்து ப்ரௌசரில் ரெண்டர் ஆகிறதுக்காண்டி பயன்படுது. ஸோ இது வந்து வித்தவுட் எனி பிளக்கின்ஸ், அதாவது பிளக்கின் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரௌசரில் 2D அண்ட் 3D கிராஃபிக்ஸை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காண்டி பயன்படுறது தான் இந்த வெப்ஜிஎல். நார்மலாக வந்து வந்து உங்களுக்கு இமேஜ்லாம் தெரியும். ஸோ வந்து 3D அண்ட் 2D கிராஃபிக்ஸை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ஜிஎல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு நார்மலாக 3D இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த வெப்ஜிஎல் தான் இருக்குது. ஸோ இந்த வெப்ஜியில் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விக்கிபீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து இது எந்த வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.0 வெப்ஜியல் 2.0. ஸோ இது வந்து எதை வந்து எதை பயன்படுத்தி ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க, வெப்ஜியல் இஎஸ் ஷேடிங் லாங்குவேஜ். ஸோ இதை பற்றி நிறையா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா இந்த விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ ஓப்பன் ஜிஎல் இஎஸ் 2.0 பின்னா என்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிருக்காங்க, வெப்ஜிஎல் வந்து 2.0 யூஸ் பேஸ்ட் ஆன் ஓப்பன் ஜிஎல் இஎஸ் 3.0 யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து நீங்கள் படிச்சுங்க. ஸோ வந்து இது ஃபுல்லாக தெரியாட்டியும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல என்ன நினைக்கிறேன்னா, வெப் ஏஆர் கிரியேட் பண்ணுறது, வெப் ஏஆர்னா என்னென்னு முதல் பார்த்துருவோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங் ஆகுதா? ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் எடுத்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெப் ஏஆருங்கிறது எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறேன். ஸோ என்னோட நான் வந்து என்னோட கிராமத்தில் இருக்கேன். ஸோ கிராமத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வெப் ஏஆர் வீடியோ உங்களுக்காக. இது பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் உள்ள கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணது. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான 3D ஆப்ஜெக்ட்ஸுமே இங்கே இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த விதமான 3D ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லை. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் என்னோடய ஆடியோ ரெக்கார்டாக தானே. ஹலோ, ஓகே. எந்த விதமான 3D ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மொபைலில் கிரியேட் பண்ணேன், அதாவது என்ன நான் கிரியேட் பண்ணேன் ஏஆரில் மூலமாக வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு 3D ஆப்ஜெக்ட், ஒரு கரடி வந்து அங்கே நிற்கிது. ஸோ என்னோடய கேமரா வழியாக பார்த்தோம்னா அது தெரியலை, பட் நான் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசர் மூலமாக அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர் மூலமாக பார்த்தா அங்கே ஒரு கரடி வந்து ஆக்மெண்ட் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இதை வந்து நம்ம வந்து வெப்பில் பண்ணுறதுனால இது வெப் ஏஆர் அப்படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து நார்மலாக ஏஆர் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப் ஏஆரில் வந்து எந்த விதமான அப்ளிகேஷனுமே தேவையில்லை, நார்மலாக எல்லா ப்ரௌசர்லேயுமே இதை வந்து வியூ பண்ணலாம், யார் வேணாலும் வியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு எந்த நாலேஜ், இதுக்கு எந்த ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா தேவையில்லை, யார் வேணாலும் வியூ பண்ணலாம். இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தான் கிரியேட் பண்ணுமா, பெரிய பெரிய படித்தவங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. நம்ம வீடியோவை பார்க்குற நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரே கிரியேட் பண்ணலாம், அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம இதை எந்த டூலை பயன்படுத்தி நம்ம இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 8-wall வெப் அப்படிங்கிற ஒரு அருமையான டூல், அதை பயன்படுத்தி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 8-wall வெப் இஸ் ஏ வேர்ல்டு கிளாஸ் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் தட் லெட் யூ ஹார்னஸ் த ஃபுல் பவர் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் வெப் டு கிரியேட் மீனிங்ஃபுல் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சிலது போட்டிருக்காங்க, படிச்சுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 8-wall.com அப்படிங்கிற ஒரு சைட்டுக்குள்ளே போகும். இந்த சைட்டுக்குள் உள்ளே போனாக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மெயின் டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 8-wall கிளிக் பண்ணி ஹோம்குள்ளே போகும். இங்கே ஹோம்னு இருக்கும், மேலே இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், ப்ராஜெக்ட், லைப்ரரி, ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டோட இன்ஸ்பிரேஷன், ஃபீச்சர்ஸ், ப்ரைஸிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸோட இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இத்தனை வியூவுக்கு இத்தனை ரிவ்யூஸ், இத்தனை இது அப்படிங்கிறத நீங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறோம், பட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை காட்டி இது மாதிரி ஒருத்தர் இருக்கார், இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு, பாருங்கள் சார் இதை வச்சு ஏதாவது ப்ராஜெக்ட் பிடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதை சொன்னாலும் அவங்க கம்பெனியில் எவனும் மதிக்க மாட்டான். ஸோ மதிக்கிற மாதிரி ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா அங்கே சொல்லுங்கள். நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்ன் இருக்கும். லேர்ன் பண்ணிங்கன்னா பிளாக், கிட்ஹப்பு, ஸ்டாக் கம்யூனிட்டி, ட்விட்டர் ரிலேஷன் இருக்கும். இதில் போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துங்க. அடுத்து சப்போர்ட்
ஏதாவது குறை அங்கே ஏதாவது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டில் போய் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அடுத்து என்னோடய ப்ரொஃபைல், இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8world.com சைட்டுக்குள்ளே போனீங்கனாவே டக்குன்னு இது வந்துடாது. லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை சைன் அப் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கண்டக்ட் மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களோட வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் கேமரான் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சிலது தான் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் கேமரா, இந்த கேமரா வந்து ஏஆர் வந்து நமக்கு வந்து ஏஆர் கேமராவில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். 3D 2D ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜிஎல்பி ஃபைலாக தான் இருக்கணும். ஜிஎல்பி ஃபைலில் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டர் ஆகி வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து கலர் மாற்றலாமா, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றலாமா, நான் வந்து ஒரு பட்டனை வச்சு அதை கிளிக் பண்ணால் நான் வந்து எனக்கு வந்து அனிமேட் ஆகணும், ஒரு பட்டனை வச்சு கலர் மாற்றணும்னா கலருக்கு கிளிக் பண்ணால் எனக்கு கலர் மாறணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து ஓசியிலே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நான் வந்து சில ஐடியாவில் கேட்பாங்க. பட் அதெல்லாம் வந்து காசு கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ ஓசியிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஏஆர் வந்து ஏஆர்கே, ஸோ நம்ம ப்ராஜெக்டில் போக பேசணும்னா நிறைய பேசலாம். ஸோ வந்து இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 3D மாடல் தேவை. மாடல் தேவைன்னா நீங்கள் வந்து கிட் ஆஃப் ஆச்சு சாரி ஸ்கெச் ஃபேப் அப்படின்னு ஒரு சைட் இருக்கேன், அந்த சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். SKETCHFABB அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூகுளே அது உங்களுக்கு வந்து தேடித்தரும். அந்த தேடித்தரதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீயான சில மாடல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாடல்ஸை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அப்படி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்க முடியல அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து உங்களோட கேள்விக்கு பொண்ணான கேள்விகளை வச்சிங்கன்னா நான் அதுக்கு வந்து அழகான ஒரு பதிலை வந்து நான் கொடுப்பேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து நேராக பேசிக்கலாம். அது தான் அடுத்த விஷயம். ஸோ ஓகே, ரொம்ப அதிகமாக பேசுனேன்னா மன்னிச்சுங்க, வேறு வழி இல்லை. ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் சப்போஸ் ப்ரைஸிங் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து சில நிறையா வந்து ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். நம்ம வந்து ஃப்ரீயாக பே பண்ணுறதுனால நமக்கு ஏஆர் கேமரா மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா நேம் இங்கே தான் நம்மளோட வெயிட்டேஜை காட்டும். ஸோ கேமரா நேம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து சில கண்டிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இட் கேன் ஓன்லி இன்க்ளூட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் கொலன் கொலனா அது என்ன அது என்னமோ சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம சேனலோட நேமுக்கு தான் வெண்பா மீடியா டி விஎம்டி. ஸோ சம்திங் ஒரு டுட்டோரியல் நம்ம கேப்ஷன் கொடுத்தோம், அதை பார்த்திங்களா கிரியேட் வரல. ஸோ இதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் மறந்து கொடுத்துட்டேன். ஸோ விஎம்டி மினிமம் வந்து 4 லெட்டர், நான் 3 லெட்டர் தான் கொடுத்துருக்கேன், அதனால் அங்கே எடுத்துக்கல. ஸோ 4 லெட்டர் ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே கிரியேட் கொடுக்குறேன் விஎம்டி 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டேன். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா விஎம்டி 1 வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதான் நம்ம ப்ராஜெக்டோட டேஷ்போர்டு. இங்கே பார்த்திங்கன்னா எடிட் கேமரா அப்படின்றது, இந்த எடிட் கேமராங்கிற சமாச்சாரத்தை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து 3D ஆப்ஜெக்டை உள்ளே எப்படி போடுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த எடிட் கேமராலாம் போய் பண்ண முடியும். பப்ளிஷ் த கேமரா டு ஜென்ரேட் QR கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு QR கோடை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராஜெக்ட்க்கு 0 views இன் லாஸ்ட் 30 days. இது வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ். ஸோ அனலிட்டிக்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை வந்து ஒரு லிங்காகவோ இல்லைனா ஒரு QR கோடாவோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராருக்கெல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸாக இருக்கீங்களோ எவனா நீங்கள் அனுப்புகிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போனா அவனுக்கெல்லாம் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களாம் ஷேர் பண்ணி அவங்களாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்களா இல்லையா, இல்லை நம்மளை வந்து அளவே மதிக்கலையா அப்படிங்கிறத வந்து இந்த அனலிட்டிக்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டோல். இது எது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு என்டர்பிரைஸ் நடக்கிறீங்க, ஏதோ ஒன்று நடத்துகிறீங்க அப்படிங்கிற போதே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறவங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோமே, இதை எவனாச்சும் பார்த்துருக்கானா என்ன அப்படிங்கிறத இதில் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடிட் கேமரா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கான எடிட்டிங் அந்த இது வந்து டேஷ்போர்டு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நிறையா கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும்,
அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறதுனா ஒன்றுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மொபைலுக்கான மொபைல் டிஸ்பிளே மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபோன்ஸ், எல்லா ஃபோன்ஸுமே வந்து இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். மோஸ்ட் அதாவது மேக்ஸிமம் ஃபோன் வந்து 9:16 ரேஷியோவில் தான் இருக்கும். இது ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குறது தான். இந்த வியூவில் வந்து எல்லாருக்கும் தெரியாது, எல்லாமே தெரியும்னு கிடையாது. நீங்கள் எதை ஒன்று வச்சு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க, பட் அந்தந்த ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம். ஸோ வந்து இது வந்து ஐபேட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இது இது வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் தவிர இதுதான் அங்கே தெரியும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 9:16 ஈஸியாக இருக்குது, அதை வச்சுக்கிறேன். ஸோ அப்லோட் அப்படிங்கிற போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆர் ட்ராப் யுவர் ஜிஎல்பி ஹியர். இந்த ஜிஎல்பிங்கிற விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, இந்த லேர்ன் ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் 3D ஃபைல் ஃபார் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா என்கிட்ட கமெண்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க, ஜிஎல்பி ஃபைலுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்து பவுஸாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லை எனக்கு அர்ஜெண்டாக நான் ஜிஎல்பி ஃபைல் வேணும் அதை தூக்கி நான் இதில் போடுவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நேராக ஸ்கெட்ச் ஃபேப்புக்கு போங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 3D மாடல், அதை வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB அதாவது 3 MBக்குள்ளே இருக்கணும், அந்த மாடல் டவுன்லோட் பண்ணுங்கள். பிளெண்டர் வச்சிங்கன்னா பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அஸ் ஜிஎல்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎல்பி, அருமையான ஒரு ஜிஎல்பி வந்து கிடச்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MB போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 MB சம்திங் ஏதாவது குறைஞ்சி தான் வரும். அந்த வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபைல் சைஸை குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து லோட் ஆகும். ஏன்னா யாருக்கு நீங்கள் லிங்க் அனுப்புனாலும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வித்தின் ஒரு 5 செகண்ட் ஆர் 6 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு மாடல் லோட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்னடா இது ஏதோ கர்மாந்திரம்களுக்கு ஹேக் பண்ணுறாங்க மொபைல் அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. என் நண்பர்களே நிறைய பேர் பயந்துருக்காங்க, என்னடா அவங்க கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ண உடனே கேமரா ஓப்பன் ஆகுதே அப்படின்னு. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொல்லி புரியவங்க அவங்களாம் ரொம்ப கற்றுக்குவாங்க. ஸோ இதில் பார்த்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஜிஎல்பி ஃபைல் அப்லோட் பண்ண போனால் என்னடா அவன் தமிழ்னு பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் என்னன்னே தெரியல எனக்கு இன்றைக்கி வந்து அப்படி பேசும்போது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎல்பி ஃபைல் ஒரு கரடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போனால் அங்கே போகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வரானா இங்கே வரும். இது ஏன் அப்படி வருது அப்படின்னா நான் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், டேப் டு மூவ். நம்ம எங்கே டேப் பண்ணுறோமோ அங்கே வந்து மூவ் ஆகிப்போ, இந்த அவ்வளோ தூரம் போ அப்படின்னா அவ்வளோ தூரம் போகும். இதே வந்து நீ வந்து பிசிக்கல் வேர்ல்ட்லேயும் பண்ணாமல் இது நடக்கும். ஸோ நான் அனிமேட் பண்ணியிருக்கேன் அதனால் இது ஈஸியாக இருக்குது. இல்லைனா ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பாக்ஸ் ஷைனிங்னு அங்கே போயிடும். ஸோ அனிமேட் பண்ணியிருக்கனால எனக்கு பார்க்கும்போது அது வந்து நடந்து வர மாதிரியே தெரியுது. ஸோ எனக்கு ஹோல்ட் அண்ட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த கரடி அங்கேயிருந்து தூக்காந்து இங்கே வச்சுக்கலாம், இங்கேருந்து தூக்கி இங்கே போடலாம், இங்கேருந்து தூக்கி இங்கே போடலாம், இங்கேருந்து தூக்கி இங்கே போடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமா இல்லை ட்ராக் டு மூவ் ஆப்ஷன் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நன் கொடுத்தீங்கன்னா எதுவுமே நடக்காது, நீங்கள் வந்து இந்த வந்து நார்மலாக வந்து இந்த கரடி வந்து சுற்றி தான் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர வச்சுட்டு இந்த கரடி வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ பிஞ்ச் அண்ட் ஜூம் பண்ணலாம், பட் இதில் ஒர்க் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே டேப் டு மூவ் வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கிறேன். இனிஷியல் டிஸ்டன்ஸ் அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே உங்கள் ஆப்பில் வந்து கிட்டக்கே தெரிஞ்சு பயமுத்தணுமா இல்லை தூரமாக தெரிஞ்சு வந்து ஹபாடா அப்படிங்கிற மாதிரி தெரியணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை வச்சுக்கோங்க. லைட் இன்டென்சிட்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி வந்து தெரியணும் அப்படின்ற இந்த கரடிக்கு எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி இருக்கணும், கம்மியாக இருக்கணும்னா வந்து கருப்பாக தெரியும், லைட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பவர் அடித்த மாதிரி கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. ஸ்கேல் இந்த கரடி வந்து இதில் வந்து விசிபிள் ஆகும்போது பெருசாக தெரியணுமா இல்லை குட்டியாக தெரியணுமா அப்படிங்கிற வச்சுங்க. நம்ம டிஃபால்ட் வேல்யூ 2 இருக்கட்டும், அதுவே இருக்கட்டும். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது மூவ் ஆகி போகுதில்ல அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துங்க. நான் எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன், லைட்டோட மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இனிஷியல் டிஸ்டன்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் மிகப்பெரிய கடினமான வேலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கிளிக் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேனர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு சைட்டு வச்சுருக்காரு, வெப்சைட்டு, அதில் வந்து ஒரு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கும் போது அந்த சைட்டோட லிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கான இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி இந்த சைட்டில் கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே உட்காந்தோம்.
ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த லிங்குக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நார்மலாக ஒரு கூகுள் ஜிஇலி, சரி அதெல்லாம் வேண்டாம், நான் ஏன்னா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஸோ இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அதை பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசர் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே சைட்டுக்கு போகும். ஸோ இது வந்தால் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பப்ளிஷ் ஆகும். ஸோ ஜஸ்ட் பப்ளிஷ்டு. ஸோ இப்போ பப்ளிஷ் ஆனாக்கிலே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கிளிக் பண்ணி வெப் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இது எந்த எது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு எடுத்து போயிடும். ஃபோனுக்கு எடுத்து போயிட்டு அதை உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தின் ஒரு உற்றா உறவினர்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம பையன் இவ்வளோ பெரிய அறிவாளி ஆகிட்டானா அப்படிங்கிற அளவுக்கு வாயை பிறந்து பார்ப்பாங்க. ஸோ அதை செய்யணும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் மொபைலில் உள்ள கியூஆர் கோட் அப்படிங்கிறத ஒரு ஆப் இருக்கும், கியூஆர் கோட் ஸ்கேனர், அந்த கியூஆர் கோட் ஸ்கேனரை கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன நீங்கள் இது வந்து இதில் வந்து இந்த செட்டிங்கை மாற்றினாலும் இங்கே வந்து இதை மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும், சேவ் ஆகிடும், மறுபடியும் பப்ளிஷ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆயிடும். ஸோ இதுபோல் தான் இந்த விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கியூஆர் கோடும் வந்துச்சு. டவுன்லோட் பண்ணுறேன்னா இந்த கியூஆர் கோடு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இமேஜாகவே நான் உங்களுக்கு வந்து பிஎன்ஜியாக வந்துடும். இதை ஸ்கேன் பண்ணி உங்களோட கடையிலையோ வீட்டிலையோ ஒட்டி வச்சுக்கணும். வர்றவங்க போகிறவங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வாயப்படுந்து, ஓ நம்ம போய் இவ்வளோ பெரிய அலாயிட்டானே அப்படின்னு பெருமைப்படுவாங்க. ஓகே, இதை வந்து ஷார்ட் அண்ட் லிங்காகவும் கிடைக்குது. இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இந்த இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு அருமையான வீடியோ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. நிறைய பேர் ஏஆரை வந்து எவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட்னு மட்டுமா பண்ண முடியும்னு நினச்சிருப்பாங்க, பட் வீட்டில் உள்ள சயின்டிஸ்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நிரூபித்து காட்டியிருக்கேன். உங்கள் வீட்டில் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலாட்டியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன்னா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நல்லபடியாக சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் அன்பு ரங்கச் செல்வராஜ். நன்றி.